Welcome to R. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது function of several variablesல Taylor's expansion வந்து பார்க்க போறோம். So, இது எப்படி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, so ஒரு equation கொடுத்திருப்பாங்க. எத்தனாவது டிகிரி நமக்கு find out பண்ணனும் அப்படினு கொடுத்திருப்பாங்க. பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. So, அந்த கொடுத்ததை வந்து நம்ம differentiate பண்ணி அந்த பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணி ஒரு வேல்யூ வரும். So, அது வந்து நம்ம ஃபார்முலால வந்து அப்ளை பண்ணிட்டா முடிஞ்சது. சோ இவ்வளவுதான் சம் ரொம்ப ஈஸியா இருக்கும். சிம்பிள் டெரிவேட்டிவாவும் நமக்கு வந்து இருக்கும். டிஃபரன்ஷியேஷன் வந்து ரொம்ப ரொம்பவே பேசிக் லெவல்ல தான் இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ நியூவா என்னோட சேனல் பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாவும் வரும். சோ கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க சப்ஜெக்ட்குள்ள போகலாம். சோ இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேர்ட் டிகிரி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. டெய்லர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் நம்ம இ பவர் எக்ஸ் சைன் ஒய் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். பாயிண்ட்ஸ் டெய்லர்ஸ் எக்ஸ்பான்ஷன்ல என்னென்ன தேவையோ எல்லா வேல்யூமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணி ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணா மட்டும் போதும். சோ இப்ப பாத்துடலாம் வாங்க. சோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் சைன் ஒய். இதுதான் ஈக்குவேஷன் வந்து இதுதான். ஸோ வேல்யூ வந்து 1,π/2 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ இங்கேயும் π/2 தான், 1,π/2. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் தேர்ட் டிகிரி அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கத வச்சு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து எஃப் ஆஃப் ஒய் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இதுவும் இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் பண்றோம்னா எக்ஸ் டேர்ம் மட்டும்தான் டிஃபரன்ஷியேட் ஆகும். ஒய் டேர்ம் வந்து இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் போல அந்த அப்படியே வந்துடும். ஸோ எந்த வேல்யூவால நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம், எஃப் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் டேர்ம் மட்டும்தான் டிஃபரன்ஷியேஷன் ஆகுற மாதிரியே ஆகும் கண்டிப்பா. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் டேர்ம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் சைன் ஒய்னு இருக்கு. சைன் ஒய் நமக்கு அப்படியே வந்துடும். இ பவர் எக்ஸ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இ பவர் எக்ஸ் தான். சோ இந்த வேல்யூல எக்ஸுக்கு பதில் வந்து இது ஒன்னு வந்து எக்ஸ், π/2 வேல்யூ வந்து ஒய். சோ இதுல நம்ம சப்ஸ்டிட் பண்ணும் போது இ பவர் 1 சைன் π/2, சைன் π/2 வேல்யூ பாத்தீங்கன்னா 1. சோ இ பவர் 1னாலும் 1 இதான். அதுதான் நம்ம இங்க கொடுத்துருக்காங்க. வெறும் ஈன் மட்டும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஒய் வந்து கண்டுபிடிக்க போறோம். சோ இந்த டேர்ம் வந்து எஃப் ஆஃப் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இ பவர் எக்ஸ் நமக்கு அப்படியே வந்துடும். சைன் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா காஸ் ஒய்னு வரும். சோ அந்த வேல்யூஸ் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இ பவர் 1 காஸ் π/2, காஸ் π/2 வேல்யூ பாத்தீங்கன்னா 0. சோ இந்த டேர்மே நமக்கு 0 ஆயிடுது. ஓகே போய் அதுக்கு அடுத்தது வந்து இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் டிகிரி இதுதான் ஃபர்ஸ்ட் டிகிரி முடிஞ்சது. இப்போ வந்து இது வரைக்கும் வந்து செகண்ட் டிகிரி. ஸோ செகண்ட் டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்கே இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை வந்து அகைன் நம்ம எக்ஸாலையும் ஒய்யாலையும் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை வந்து அகைன் எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இ பவர் எக்ஸ்னாலும் இ பவர் எக்ஸ் தான், சைன் ஒய் தான். ஸோ வேல்யூ நமக்கு இ வந்துருச்சு. ஸோ இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸை வந்து அகைன் ஒய்யால டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா இ பவர் எக்ஸ் காஸ் ஒய்னு நமக்கு வரும். ஸோ வேல்யூஸ் நம்ம சேம் இதே மாதிரியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது 0 வந்துருச்சு நமக்கு. ஸோ அதுக்கடுத்து இந்த டேர்ம் முடிஞ்சிச்சு. இதை வந்து எக்ஸாலையும் டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு, ஒய்யாலையும் டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கடுத்து எஃப் ஆஃப் ஒய்யை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஒய்னாலும் எஃப் ஆஃப் ஒய் எக்ஸ்னாலும் சேம் தான். ஸோ நம்ம ஒரு டைம் மட்டும் பண்ணா போதும். எஃப் ஆஃப் ஒய் ஒய் பண்ணிடலாம். ஸோ ஒய் ஒய் பண்ணோம்னா இந்த டேர்மை வந்து அகை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஸோ பண்ணும்போது இ பவர் எக்ஸ் நமக்கு அப்படியே வந்துடும். காஸ் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் சைன் ஒய்னு வரும். நீங்கள் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் இ பவர் 1 சைன் π/2 பண்ணீங்கன்னா மைனஸ் ஈன் மட்டும் நமக்கு ஆன்சர் வந்து வந்திருக்கு. ஓகே ஸோ இது இதோட செகண்ட் டிகிரி வந்து முடிஞ்சிருச்சு. நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது வந்து தேர்ட் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்க்க கூடாது. ஸோ இதை தான் அதுக்கு அடுத்து வந்து நீங்க பார்க்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸை வந்து அகைன் எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க.
differentiate pannenge na e power x sin y differentiate pannenge na x term da differentiate panna porom sin y appadiye vandrom e power x mattu differentiate aanalo e power x da so 0, 1, π/2 value substitute pannenga indha answer vandiruchu ungalku so adukku adutha f of x x vandu again y ala differentiate pannenga so differentiate pandringa appadina e power x appadiye vandrom sin y differentiate pannenga na cos y nu varum value substitute பண்ணுங்க சிம்பிளா இருக்கும் சோ இதுல இத வந்து x ஆலயம் பண்ணியாச்சு y ஆலயம் பண்ணியாச்சு சோ அதுக்கு அடுத்து இதையே இத வந்து अगेन x ஆல பண்ணுங்க சோ x பண்ணீங்கனாலும் சேம் இதே தான் வரும் சோ இது x பண்ணீங்கனா f of x y अगेन x வரும் ஆல்ரெடி நம்ம f of x x y கண்டுபிடிச்சாச்சு சோ இத விட்டுருங்க சோ அதுக்கு அடுத்து வந்து f of x y y கண்டுபிடிச்சிரலாம் சோ அந்த டம் எதுமே இல்ல சோ अगेन ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க f of x y இத வந்து நம்ம अगेन y ஆல டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் e பவர் x அப்படியே வந்துரும் cos y வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது minus sin y னு வந்திருக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த ஆன்சர் வந்துரும் ओके இதுவும் x ஆலயம் பண்ணியாச்சு y ஆலயம் பண்ணியாச்சு சோ இது f of y y இருக்குலங்க அத பண்ண போறோம் f of y y வந்து x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க சோ ஆல்ரெடி இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இத விட்டுருங்க அடுத்து f of y y வந்து अगेन y ஆல வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் சோ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா சோ இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது e பவர் x அப்படியே வந்துரும் மைனஸ் e பவர் x அப்படியே வந்துரும் sin y டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos y னு நமக்கு ஆன்சர் வந்திருக்கு சோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 0 னு வந்திருக்கு நீங்க வந்து எப்படினா இப்போ ஃபர்ஸ்ட் டிகிரி கண்டுபிடிச்சிருக்கீங்கனா சோ அத வந்து f of x f of y வந்திருக்கு சோ இந்த f of x வந்து f of x y x x கண்டுபிடிக்கணும் f of x y கண்டுபிடிக்கணும் சோ இதல பாத்தீங்கன்னா f of y இருக்கு f of yx கண்டுபிடிக்கணும் f of yy கண்டுபிடிக்கணும் இந்த டம்மும் சேம் ஒரு டைம் பண்ணா போதும் சோ இதல பாத்தீங்க அதுதான் பண்ணீங்கனா சோ இந்த மூணு இது வந்திருச்சு மூணு டெரிவேஷன் நமக்கு வந்திருச்சு இதல பாத்தீங்கனா f of xx வந்து ஃபர்ஸ்ட் x ஆல பண்ணுங்க f of xx வந்து y ஆல வந்து பண்ணுங்க சோ இந்த டம்மும் சேம் இந்த டம்மும் இந்த டம்மும் நமக்கு சேமா இருக்கு சோ அதனால ஒரு டைம் மட்டும் நம்ம பண்ணா போதும் சோ அதனால 4 டோட்டலா 1 2 3 4 டிஃபரன்ஷியேஷன் வந்து இதுல வந்து வரும் சோ ரொம்ப சிம்பிள் தான் இது உங்களுக்கு சோ ஜஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சதுல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும் வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் சோ டெய்லர்ஸ் எக்ஸ்பான்ஷனோட ஃபார்முலா இவ்ளோ பெருசா இருக்கு நீங்க பயப்படவே வேண்டாம் ரொம்ப ரொம்பவே ஈஸியா இருக்கும் சோ இதல பாத்தீங்கன்னா சோ இந்தது வந்து அந்த ஃபர்ஸ்ட் டிகிரி hf(x) a,b kf(y) a,bங்கிறது ஃபர்ஸ்ட் டிகிரி சோ இந்த வேல்யூ வந்து செகண்ட் டிகிரில நம்ம கண்டுபிடிச்ச டம்ஸ் வரும் இதுல வந்து 3rd டிகிரில கண்டுபிடிச்ச டம்ஸ் வரும் சோ இது ஒரு இப்படியும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் சோ அப்படி இல்ல இன்னொன்னு என்னன்னா a plus b ல இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் டிகிரி பாத்தீங்கன்னா a plus b அந்த மெத்தட்ல இருக்கும் இது பாத்தீங்கன்னா a plus b ஹோல் ஸ்கொயர்ட் அந்த மெத்தட்ல இருக்கும் இது a plus b ஹோல் கியூப் அந்த மெத்தட்ல இருக்கும் சோ இப்ப பாத்தீங்கன்னா f of a, b போட்டு எழுதிக்கோங்க சோ எழுதிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டிகிரில கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லீங்களா சோ f of x வரும் f of y வரும் கூட a plus b ஆட் பண்ணி வரும் h வரும் k வரும் ஜஸ்ட் அவ்வளவுதான் சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னா f of x கண்டுபிடிச்சிருப்பீங்க f of y கண்டுபிடிச்சிருப்பீங்க இது கூட a, b எழுதிக்கோங்க பிளஸ் இது கூட a, b எழுதிக்கோங்க இங்க h ஆட் பண்ணிக்கோங்க இங்க k ஆட் பண்ணிக்கோங்க இதுதான் a இது ஓகே சோ இதுதான் இங்க எழுதிக்கோ செகண்ட் பாத்தீங்கன்னா f of x x f of y y சோ நீங்க இது எழுதினாலே போதும் சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிளஸ் 1/2 ஃபேக்டோரியல் a ஸ்கொயர்ட் அதாவது h ஸ்கொயர்ட் f of x x a, b இது y ஸ்கொயர்ட் அந்த மெத்தட்ல இருக்கு k ஸ்கொயர்ட் f of y y a, b இது 2hk f of x y a, b னு இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா அந்த a plus b ஹோல் கியூப் இந்த மெத்தட்ல இருக்கு ஃபார்முலா பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் டம் மட்டும் எழுதிட்டா போதும் சோ அதுக்கு அடுத்து நீங்களே எழுதிடலாம் சோ அதுதான் நம்ம f of x f of y அதுதான் நம்ம இங்க வந்து எழுதிக்கோ சோ இப்ப பாத்தீங்கன்னா a வேல்யூ b வேல்யூ வந்து நமக்கு क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு 1, π/2
அதுதான் a யோட வேல்யூ b யோட வேல்யூ h யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது k யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது x - a h யோடது x - 1 k யோடது y - b y - pi / 2 ஓகே சோ அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க நீங்க இதுல எதுமே சிம்பிளிஃபை பண்ணனும் அந்த மாதிரி எதுமே இல்ல சோ ஜஸ்ட் ஃபார்முலால நீங்க கண்டுபிடிச்ச டம்ஸ் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க இது வரைக்குமே உங்களுக்கு ஃபார்முலால இருக்குறது அப்படியே நீங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கீங்க சோ அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணிருக்கீங்கனா எல்லாமே பிளஸ் போட்டு எழுதிடுங்க அவ்வளவுதான் சோ இது பாத்தீங்கன்னா நீங்க 1/2 ன்னு எழுதிக்கலாம் இது வந்து 3 ஃபேக்டோரியல்னா 1/3 3 into 2 into 1, 1 by 6 in inge eludhikalam. Factorial vandhu inge eduthiralam. So, avlodhaan. So, indha sum romba easy a irukum nenikiren. இதிலே இன்னொரு சம் பாத்துறலாம் சோ இதல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா sin xy in powers of x - 1 y - pi / 2 னு கொடுத்திருக்காங்க செகண்ட் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க இது பாத்தீங்கன்னா x - a y - b சோ இதல பாயிண்ட்ஸ் என்னன்னா x = 1 y = pi / 2 இதுதான் பாயிண்ட்ஸ் இதல நம்ம 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேஷன் பண்ணா போதும் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க ஃபங்ஷனை எழுதிக்கோங்க சோ எழுதிட்டு ஃபர்ஸ்ட் f(x) கண்டுபிடிச்சிடுங்க sin xy sin xy-ய டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா cos xy நமக்கு x டம் தா டிஃபரன்ஷியேட் பண்ணனும் உள்ள இருக்க டம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y மட்டும் நமக்கு வருது சோ வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க 1, pi / 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க சோ சப்ஸ்டிட் பண்ணீங்கனா y க்கு பதில் வந்து pi / 2 ன்னு வரும் cos pi / 2 ன்னு வரும் cos pi / 2 ஓட வேல்யூ வந்து 0 சோ இந்த டம்மே வந்து நமக்கு 0 ஆயிடுது சோ அதுக்கு அடுத்து f(y) டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க சோ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos xy வரும் இங்க நமக்கு x டம் வரும் சோ இந்த வேல்யூ நமக்கு 0 தான் so f of x வந்து अगेन f of xx கண்டுபிடிங்க so இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y நமக்கு அப்படியே வந்துரும் cos xy-ய டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா sin xy உள்ள இருக்க டம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது अगेन ஒரு y வரும் so cos டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது minus sin so अगेन y வரும்போது இங்க y ஸ்கொயர் னு நமக்கு இங்க வந்திருச்சு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கனா y க்கு பதில் வந்து minus pi / 2 whole square sin pi / 2 1 into pi / 2 னு வரும் sin pi / 2 ஓட வேல்யூ வந்து 1 சோ இது பாத்தீங்கன்னா நமக்கு pi squared by 4 னு நமக்கு ஆன்சர் வந்திருக்கு சாரி pi squared by 4 னு நமக்கு ஆன்சர் வந்திருக்கு சோ அதுக்கு அடுத்து என்ன வேணும்னா f of xy கண்டுபிடிச்சிரலாம் so xy கண்டுபிடிக்கும் போது so again x வந்து again y ஆல நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கனா இதுலயும் y இருக்கு இதுலயும் y இருக்கு இது பாத்தீங்கனா uv மெத்தட்ல இருக்கு uv - vu - இந்த மெத்தட்ல வந்து இங்க வந்து டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு நமக்கு so டிஃபரன்ஷியேட் ஆகும் போது so எப்படி பண்ணிருக்கோம் u அப்படியே வெச்சுக்கோங்க y வெச்சுக்கோங்க cos டிஃபரன்ஷியேட் பண்றோம்னா minus sin xy வரும் so xy-ய டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x மட்டும் நமக்கு வந்திருது minus xy sin xy னு வந்திருக்கு plus cos xy அப்படியே வச்சுக்கோங்க u-வ டிஃபரன்ஷியேட் u-வ மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y-ஓட டம் வந்து 1 ஆயிடுது so வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த ஆன்சர் வந்துரும் உங்களுக்கு அடுத்து f(y) சோ இத வந்து अगेन y-ஆல டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் so cos x அப்படியே வந்துரும் நமக்கு cos டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா minus sin xy உள்ள இருக்க டம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இங்க x ஸ்கொயர் னு வந்திருக்கு சோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க சோ இப்போ இது சேம் இதே மாதிரி தான் ஃபார்முலா சோ எப்படி எழுதுறது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா f(a,b) எழுதிக்கோங்க plus 1/1 factorial எழுதிக்கோங்க சோ இதல பாத்தீங்கன்னா f(x) a,b plus f(y)a,b இங்க h வரும் இங்க k வரும் ஜஸ்ட் அவ்வளவுதான் சோ அதுக்கு அடுத்து நீங்க இது எழுதிட்டீங்கனாலே அதுக்கு அடுத்து 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் சாரி இதுல செகண்ட் தா கேட்டிருக்காங்க 2 ஃபேக்டோரியல் வந்து நீங்களே எழுதிடலாம் சோ இதுல கண்டுபிடிச்ச வேல்யூஸ் வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஃபேக்டோரியலை எடுத்துருங்க ஜஸ்ட் அவ்வளவுதான் சோ இதுல இது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படினா கீழ கமெண்ட் பண்ணுங்க உங்களோட டவுட் வந்து நான் கிளாரிஃபை பண்ணி கொடுக்கிறேன் சோ இது கண்டிப்பா உங்களுக்கும் யூஸ்புல்லா இருக்கும் உங்க फ्रेंड्सக்கும் யூஸ்புல்லா இருக்கும் உங்க फ्रेंड्सக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க thank you